மாதிரி இப்போ டிஸ்கஸ் பண்ண போற ஒரு படம் பேர் வந்து கார்னிவல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி. இது இப்போதான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 hours மூவி. ஸோ இந்த மூவியை பத்தி டிஸ்கஸ் பண்றது மாதிரி, இந்த கார்னிவல் அப்படின்னா வந்து இப்போ கேரளாவில் வந்து இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் நடக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு முக்கியமான இந்த பிரேசில்ல வந்து ஒரு அவங்க வந்து ஃபாலோ பண்ற ஒரு ஃபெஸ்டிவல்ஸ், அங்கே வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பிப்ரவரி மார்ச் கிட்ட நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். இவன் நிறைய அந்த ஒரு அமெரிக்கா சைடில் வந்து அந்த ஸ்டேட் சைடில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. என்னென்னா வந்து ஜாலியாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சிட்டியில் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு 1 லட்சம் பேர், ஒரு 10,000, 20,000, 30,000 பேர் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ரீட் பார்ட்டி, அப்புறம் ட்ரிங்க்ஸு, டான்ஸு, அப்புறம் அந்த பப்பில் உள்ள எல்லா ஒரு கேம்ஸு, அதுக்கப்புறம் பீச் பார்ட்டி எல்லாமே, அப்புறம் ஒரு டான்ஸ் அந்த மாதிரி சுற்றி எல்லாம் ஜாலியாக வந்து இருக்கா தான் வந்து இந்த ஒரு கார்னவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து நிறையா ஒரு 1 week சம்டைம் வந்து போகும், சம்டைம் வந்து 3 days போகும், சம்டைம் வந்து 2 weeks கூட போகும். நிறைய அவுட் சைட் சிட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த கேரளாவில் வந்து ஓணம் அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு நடக்கும், நிறைய பேர் போய் பார்க்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து பெரிய ஒரு கேங்காக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, இது வந்து 1960 1650 அது வருஷத்துலேருந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து வேர்ல்டு லெக்கர்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல். ஏன் வந்து இந்த கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி நான் சொல்கிறேன்னா, இந்த படமே வந்து அதோட நேம்ல தான் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ண படம் தான் இந்த படம். ஒரு எடுத்தோடனே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கிற ஒரு பொண்ணு, மொத்தமே வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்கு. பட் அதுக்கு என்ன வந்து 1 million ஃபாலோவர்ஸ் வந்து வரணுன்றது ஆசை. ஆன்லைன்லேயே வந்து மொத்தமாக நம்புற ஒரு பொண்ணு, அதுக்கு வந்து 1 million எப்படியாச்சும் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கார்னிவல் ஃபெஸ்டிவல் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு வந்து 83 million வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரணும், அதனால தான் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் சுற்றிட்டு இருக்கேன், அவனுக்கு வந்து 83 million ஃபாலோவர்ஸ் இருக்கான், வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பிரேக்கப் ஆகுது, அவன் வந்து வேற ஒரு பொண்ணு மேலே ஜஸ்ட் இம்ப்ரெஸ் ஆகிறான், இவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகிடுது. அப்போ அப்போதைக்கு தான் வந்து கரெக்டாக அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு 10 million 80 million நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து ஒரு இன்வைட் பண்ணுற மாதிரி அந்த கார்னிவல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. இவங்க கிளம்ப இவங்க வந்து ஒரு ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட 3 friends வராங்க. ஸோ மொத்தமாக அந்த 4 பொண்ணுங்க சேர்ந்து அந்த கார்னிவல் ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே நடக்கிற அவங்க என்ஜாய் பண்ணது, அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணது, அவங்க சுற்றுறது, அவங்க பார்த்தது, அவங்க ஜாலியாக கேம் விளாடுது, அங்கே போய் அவங்களோட லவ் எமோஷன், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க அரட்டை அடித்தது, அவங்க எல்லாம் குடிச்சிட்டு செட்டப் பண்ணது, அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை வந்து வெளில வருது, அதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்து எதை நோக்கி போகுது, உண்மையிலே இவங்க வந்து ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வந்தாங்களா, இவங்களை உண்மையிலேயே இவங்க நினச்சிட்டு இருக்க அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து 1 million ஃபாலோவர் வரணும் அப்படின்றது அதுதான் லைஃபா, இல்லை அது விட்டு அந்த ஒரு ஆன்லைன் மட்டும் அந்த ஒரு சோஷியல் மீடியா மட்டும் லைஃப் இல்லை, நமக்கு வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃபு அப்படின்றது உண்மையாக. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு 3 friends வந்து அங்கே மிஸ் ஆகிறமாயும் சில டிஃப்ட் வந்து வைக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு எமோஷன். அங்கே போய் வந்து இவங்களுக்கு ஒருத்தர் கெஸ்ட்டாக வராரு, அங்கே 4 பேரில் வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, அந்த 4 பேர்த்தில் வந்து ஒரு ஒருத்தவங்க கேட்டுருப்பாங்க, இவங்க வந்து ஆன்லைனில் ரொம்ப இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து வந்து அதாவது ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க, இன்னொரு பொண்ணு வந்து பாய்ஸ்னால் வந்து ரொம்ப அடிக்டாக ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுமாதிரி 4 கேரக்டர் வந்து ஒன்றா போய் அந்த கார்னிவல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவங்க பண்ணுற எல்லா சேட்டையும் தான் வந்து இந்த படமே. அங்கே போயிட்டு வந்து கார்டு அவராரு, அவங்க கூட ஒரு அஃபேர் ஆகுது, அங்கே ஒருத்தருக்கு வந்து நல்ல யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஒருத்தர் வந்து அவரோட ஒரு லவ் வருது ஒருத்தவங்களுக்கு, இன்னும் வந்து அவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க, ஏன் இங்கே வரலன்னா, இல்லை எனக்கு 1 million ஃபாலோவர்ஸ் இல்லை, 1 million ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து வரணுனாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து பார்ட்டி இருக்குது, அதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒருத்தவங்க 3 inches கூட்டு வராங்க, அவங்க வந்து 380 gram ஏதோ சொல்கிறாங்க, அந்த ஊரோட அந்த ஒரு இதில் டாலரோ ஏதோ சொல்கிறாங்க, இவங்க வந்து 350 கொடுங்க, 330 கொடுங்க சொல்லி இந்த 4 பேர் சேர்ந்து பார்க்கிங் பண்ணது, இல்லை இல்லை 380 சொல்லி சொல்கிறாங்க, இல்லை சரி ஓகே உங்களை வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களோட ஐடியா எல்லாமே ஷேர் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறேன், எங்களை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுற விளையாட்டு ஃபேமஸில் வந்து ஒரு பெரிய கேங்கில் வந்து சில பேர் மிஸ் ஆகுது. ஸோ எல்லாம் அவங்க பண்ணுற பார்ட்டி, அவங்க பண்ணுற ஜாலி, அவங்க பண்ண அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த எமோஷன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, கிளைமேக்ஸில் வந்து சோஷியல் மீடியா தான் லைஃப் நினைச்சிருக்காங்க, பட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ற இடம். இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 4 girls இப்போ 4 பசங்க போயிட்டு அந்த ஜாலியாக வந்து கோவாவில் என்ஜாய் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து 4 பொண்ணுங்க போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணுறப்ப அங்கே என்னென்ன நடக்குதோ அதுதான் இந்த ஒரு படம். ஆக்சுவலாக அந்த படத்தை பார்த்தா செம்ம ஒரு 2 மணி நேரத்தில் வந்து 1.5 மணி நேரம் வந்து செம்ம ஜாலியாக இருக்குது, அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பாருங்கள், ஒரு ஜாலியாக எந்த ஒரு டிஸ்டூ டான்ஸ்லாம் இல்லாமல் ஜாலியாக அது பாட்டு ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு படம் போகும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பை.